போதாது. நீந்தி மூழ்கிற ஒரு அனுபவம் இந்த நாட்கள்ல தேவை, இந்த கடைசி நாட்கள்ல உலகத்துக்கு தேவை, உங்களுக்கு தேவை, சபைக்கு தேவை. கள அளவு போதாதையா, முழங்கள் அளவும் போதாதையா, கணுக்கள் அளவு போதாதையா, இடுப்பு அளவும் போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, நான் மிதந்து மகிழணுமே. வறுமையா வற்றாத ஜீவன் நதியாக, வற்றாத ஜீவன் நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போகவே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போகவே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதலே. ஊற்றப்பட்டதுனாலே இதுவரைக்கும் நம்முடைய ஜீவனோடு கூட காத்து கொண்டது. உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ உலகத்தில் கொள்ளை நோய்கள், பூகம்பங்கள், ஓ உயிர் சேதங்கள், உலகத்தில் இயற்கையினால் வந்த அநேக அழிவுகள் வந்தாலும் தேவனுடைய ஆவியானவருக்கு ஒரு நாளும் டாக்டவுன் ஆகவே முடியாது.
பரிசுத்தாவியானவர் நம்மள ஒரு நாள் லாக்டவுன் ஆக விரும்புகிறது இல்லை. அவர் ஒரு நாளும் அவரை ஒரு நாள் லாக்டவுன் பண்ணவே முடியாது. நமக்குள்ள ஜீவன் நதியாய் ஒவ்வொரு நாளும் வாழுகிற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மளை வாழ வைக்கிற தேவன், ஜீவ தண்ணீர் நதியாய் பாய செய்கிறவர். நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் ஒரு ஆறுதலும், நம்ம எங்கெல்லாம் நடக்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு நம்ம வாழ்க்கையே ஒரு பிறருக்கு மருந்தாக, பிறருக்கு வெளிச்சமாக, பூமிக்கு உப்பாக இருக்கும்படிக்கு தேவன் வைத்திருக்கிறார். அவருடைய ஆவினாலே மட்டும் காத்து நடத்துறாரே. அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம், அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நீர் செழிப்பாக்கினீர், எங்களுடைய வாழ்க்கையை நீர் ஆரோக்கியமாக்கினீர், எங்களுடைய வாழ்க்கையை சுவையுள்ளத வாழ்க்கையாக எங்கள் மாற்றினீர், உப்பாக மாற்றினீர், வெளிச்சமுள்ள வாழ்க்கையாக மாற்றினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறார். மார்க்கு 5:20-21 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். ஒரு லேகியோன் என்கிற பிசாசு அசுத்த ஆவி ஒரு மனுஷனை ஆட்கொண்ட பொழுது, ஆளுகை செய்த பொழுது, அது முதலாவது அவனை ஆளுகை செய்து அவனை கண்ட்ரோல் பண்ணது, அவனை காயப்படுத்தினது, குற்றுயிராய் வைத்து மாத்திரமல்ல, மற்ற ஒருவனும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாதபடிக்க வைத்து மாத்திரமல்ல, அங்கே போகிறவர்களையும் வழியில போகிறவர்களையும் வருகிறவர்களையும் பாதிக்கிற ஆவியாக அந்த அசுத்த ஆவி, ஒரு சிருஷ்டியின் ஆவி கிரியை செய்யுமானால், அன்பானவர்களே, நமக்குள்ளே நாம் பெற்றிருக்க ஆவியானவர் அவர் சிருஷ்டிகளின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவர். அவர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது நம்முடைய இருதயத்தில் உள்ள காயங்களை ஆற்றுகிறவர், நம்மளை தீர்ச்சுகிறவர், பலப்படுத்துகிறவர். மாத்திரமல்ல, மாமிசமோ உலகமோ பிசாசோ நம்மை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆளுகை செய்கிறவர். அந்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கலாம். மாத்திரமல்ல, அது உலகத்தின் கடைசி பரியந்தம் சாட்சியாக விளங்கப்படுகிற ஆவியானவர், அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய், எங்களை ஆளுகை செய்வீராக, எங்கள் சிந்தையை ஆளுகை செய்வீராக, எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்வீராக, எங்கள் இருதயத்தை குணப்படுத்துவீராக. காயங்களை கட்டுகிற ஆவியானவர், அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடப்பிக்கிற ஆவியானவர், எங்களை புதுப்பிக்கிற ஆவியானவர், எங்களை ஆளுகை செய்வீராக. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், தண்ணீரில் யா துடைப்பவரே.
I'm not
நாட்டப்பட்டதும் சாட்சிகளாயிருப்பீர்கள். சாட்சியாயிருக்கும் பொழுது நம்முடைய தேசம் சுகமாகும், நம்முடைய தேசம் சேமப்படும், தேசம் மகிழ்ச்சியாகும். நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற இந்த விளையேறு பெற்ற பாக்கியத்துக்காக நன்றி செலுத்தலாம். பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம். நம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி, இயேசுவுக்காக நன்றி, எங்களுக்குள்ளே நாட்டப்பட்டதுமாக இருக்கிற நம்முடைய வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அழைத்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக, உண்மை உத்தமுள்ளவர்களாக வாழ்ந்து அநேகரை வாழ வைக்கிறவர்களாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ப்ரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ப்ரைஸ் லார்ட். நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கப் போகிறோம். தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதாகமத்தை உயர்த்தி கொள்வோம். ப்ரைஸ் ஜீசஸ். இது கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் என்னை யார் என்று சொல்கிறதோ அந்தால்தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று எனக்கு சொல்கிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நான் செய்வேன். இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்கிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நான் செய்வேன். இன்றைக்கு இந்த வேத வசனங்களுக்கு என் இருதயம் திறந்திருக்கிறது. இன்று இந்த வேத வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென், ஆமென். ப்ரைஸ் லார்ட். ரீசன்ஸ் ஃபார் சைலன்ஸ், மௌனத்தின் காரணங்கள் என்று சொல்லி கடந்த வாரத்தில் பார்த்தோம். தேவனுடைய மௌனம் பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் எப்படி இருந்தது, அதை பரிசுத்தவான்கள் எவ்விதமாக கையாண்டார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அது யோபுவின் வாழ்க்கையிலே, யோசேப்பின் வாழ்க்கையிலே, இயேசுவின் வாழ்க்கையிலே அவர்கள் எவ்விதமாக அந்த மௌனத்தை கையாண்டார்கள் என்று பார்த்தோம். பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் மாத்திரம், பாவிகளின் செய்த பாவத்தினாலும் கூட கர்த்தர் மௌனமாக இருந்திருக்கிறார். அது வழியேற்பாட்டு புத்தகத்து பல இடங்களில் இருந்தாலும் ரெண்டு முக்கியமான இடங்கள். ஒன்று மல்கியா தீர்க்கதரிசின் புஸ்தகத்திலிருந்து சொன்னேன். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகத்துக்கும் இடையில், அதாவது யோவான் ஸ்நானம் காலம் இடை வரை 400 ஆண்டுகள் இடைப்பட்ட காலம், 400 ஆண்டுகள் இருண்ட காலமாகவும் கர்த்தர் அசைவாடாமல் இருந்த காலமாகவும் இருந்தது. அதை குறித்து கடந்த வாரத்தில் பார்த்தோம். தேவ ஜனங்கள் பாவம் தன்னில் தேவனின் மௌனத்திற்கு காரணமாக இருந்தது. இந்த மல்கியா தீர்க்கதரிசின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் தேவனையோடு கூட கேள்வி கேட்டார்கள். அந்த கேள்வி அவர்களின் பாவத்தை காண்பிக்கிறதாக இருந்தது. அந்த பாவங்களினாலே தேவன் ஒரு நீண்ட காலம் மௌனமாக இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. என்னோடு கூட வேதம் வைத்திருக்கிறவர்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். எவ்விதமாக பாவம் மறைக்கிறது என்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59:1-2, இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்கள் தான் தேவனுடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. தேவனுடைய கையை குறுகி போக, அவருடைய கை குறுகி போகவில்லை. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர் கை குறுகி போக வைத்தது எது? அவருடைய செவியை மந்தமாக வைத்தது எது? அவருடைய முகத்தை மறைத்தது எது என்றால் நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்கள் தான் அவருடைய முகத்தை நமக்கு மறைத்தது என்று இந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நாம் தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டால், தேவனுடைய செவி மந்தமாகிவிட்டால், தேவனுடைய கை குறுகி போய்விட்டால் தேவன் மௌனத்தினால் தான் இருக்க வேண்டும்.
எனக்கு அன்பாந்தவர்களே, பிறகு அதை தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அங்கே அவருடைய பாவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு அவர்கள் சொல்கிறார், 9-10 வசனத்தை வாசிப்போம். ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாயிருக்கிறது, நியாயம் எங்களுக்கு தூரமாயிருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், வெளிச்சத்திற்கு வெளிச்சம் வரும், வெளிச்சம் வரும் காத்திருந்தோம். இதோ இருள் பிரகாசத்திற்கு காத்திருந்தோம், பிரகாசத்திற்கு காத்திருந்தோம். ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம். நாங்கள் குருடரை போல் சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களை போல் தடவுகிறோம். இரவில் இடறுகிறது போல பட்டப்பகலிலும் இடறுகிறோம். செத்தவர்களைப் போல் பாலிடங்களில் இருக்கிறோம். கவனிங்க, பகல்ல தடவி திரிகிறது மாதிரி, இரவுலேயே தடவி திரிகிற மாதிரி பகல்லே தடவி திரிகிறோம். குருடரை போல ஆனோம், கண் இல்லாதவர்களைப் போல ஆயிட்டோம். எங்க பாவங்கள் அப்படி ஆக்கிடுச்சு. இருளுக்காய் காத்திருந்தோம், சாரி, வெளிச்சத்துக்காய் காத்திருந்தோம், இருள் இருக்குது. பிரகாசத்துக்காய் காத்திருந்தோம், அந்தகாரத்தில் இருக்கிறோம். நான் சொன்னேன், பாவம் இருக்கும் இடத்துல இருள் இருக்கும், அந்தகாரம் இருக்கும். அதனால் நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது தேவன் மௌனமாகி விடுகிறார். யோவான் 9:31 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவர் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டாரே என்று அறிந்திருக்கிறோம் என்று அங்கே வாசிக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார் என்று அறிந்திருக்கிறோம். மாத்திரமல்ல, ஆபக்கூக்கு 1:13, அவர் தீர்மை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் அவர். ஆகவே நம்முடைய பாவங்கள் தேவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய பிரிவினை உண்டாக்குகிறது, மறைவை உண்டாக்குகிறது. தேவன் மௌன, அவர் பேசினா கூட உன் காதில் கேட்காது. அவர் செயல்பட்டால் கூட செயல்படுகிற விதமும் நமக்கு புரியாது. நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருந்தால் இருள் தான் அங்கே இருக்கும், பிரகாசத்துக்கு காத்திருந்தால் அங்கே அந்தகாரம் தான் இருக்கும். இரவிலே தடவி திரிகிறது போல பட்ட பகலிலே தடவி திரிவோம். குருடரை போல இருப்போம், கண்ணில்லாதவர்களைப் போல இருப்போம். எல்லாம் நமக்கு முன்னாடி தான் இருக்கும், ஆனால் இல்லாதது போல தான் இருக்கும். கர்த்தருடைய வழிகாட்டுதல் இருக்காது, கர்த்தருடைய வழிநடத்துதல் இருக்காது, கர்த்தருடைய ஆலோசனை கிடைக்கப்படாமல் இருப்போம், கர்த்தருடைய சத்தம் கேட்காது, கர்த்தர் நமக்கு கொடுக்குற காரியங்கள் வழிநடத்துதல் எதுவுமே நமக்கு புரியாது. சொல்லுவாங்கள்ல, பட்ட பகல்லையே பசுமாடு தெரில, இரவில் எங்கே எரும மாடு தெரிய போதுன்னு வாங்க. அது மாதிரி நல்ல நல்ல நாட்கள்லேயே கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறது கஷ்டமாக இருக்கும் போது, இப்படி பாவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தருடைய சத்தம் கேட்குறதுன்றது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆகவே தான் இந்த மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய அந்த கேட்ட 8 கேள்விகளை கடந்த வாரத்தில் தியானித்தோம். அதில் 5 கேள்விகளை கடந்த வாரத்தில் பார்த்தோம். முதலாவதாக என்ன, அவங்க தேவனுடைய அன்பை அவர்கள் சந்தேகித்தார்கள். தேவனுடைய அன்பை அவர்கள் சந்தேகித்தார்கள், டவுட்டிங் காட்ஸ் லவ். ரெண்டாவது, கர்த்தரை அசட்டை செய்தார்கள், டிஸ்ஆனரிங் காட். கர்த்தரை அசட்டை செய்கிறதுனா கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்கிறது, கர்த்தருடைய பிரமாணங்களை அசட்டை செய்கிறது, நியாயங்களை அசட்டை செய்கிறது. மூன்றாவதாக, அன்காட்லி ஏர்னிங்ஸ், தேவ பக்தியற்ற வருமானங்களை அதை பலிபீடத்தில் வைக்கிறது, தேவ பக்தியற்ற முறையில் ஈட்டிய வருமானங்களை பலிபீடத்தில் வைக்கிறது, அது கர்த்தருக்கு அருவறுப்பாக இருக்கிறது. நாலாவது, ஆர்கியூமெண்ட், வாக்குவாதம். ஏன் காணிக்கையை ஏற்றுக்க மாட்டீங்கன்னு வீட்டில் இருக்கிறவங்களோட பிரச்சனை, சண்டை, உறவுகள் சரி செய்யாமல் வந்து காணிக்கை கொடுக்கறது, கர்த்தரை அருவறுக்கிறார். ஐந்தாவதாக, கடைசியாக பார்த்தோம், துணிகரமான பாவம், டு சின் டேரிங்லி. துணிகரமான பாவத்தினால கர்த்தருடைய கோபம் அதிகமாகிறது, கர்த்தர் மௌனம் காக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். ஆக 5 காரியங்களை பார்த்தும், 8 கேள்வியில் 5 கேள்விகளை குறித்தும் அந்த பாவங்களை குறித்தும் பார்த்தோம். இன்றைக்கி மீதி இருக்கிற 3 காரியங்களையும் பிறகு இன்னொரு இடத்துல இருக்கிற காரியத்தையும் பார்க்கலாம். என்னோடு கூட வேதம் வைத்திருக்கிறவர்கள், மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3:7 மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3:7 நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி
அப்படின்னா இவங்களுக்கு எந்த விஷயத்தில் திரும்பணும் அப்படின்னு இவங்க கேள்வி கேட்குறாங்க. இது எதை காட்டுகிறதுனா உணர்வற்ற இருது, எதில் திருந்தணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறார். உணர்வில்லை, சென்ஸ்லெஸ் ஹார்ட், உணர்வற்ற இருதயம் தேவனை கோபப்படுத்தும். சில நேரங்களில் அன்புக்குரியவர், எவ்வளோ கஷ்டப்படுற, கொஞ்சமாவது உணர்வு இருக்காடா, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று படிக்க வைக்கிறேனே, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் செய்கிறேனே, கொஞ்சமாவது உனக்கு இருக்குதா அப்படின்னும் போது, அந்த சில நேரங்களில் நேற்று நேற்றுகளில் சமீப காலங்களாக பார்க்குறேன், இந்த சாராய கடை திறந்ததுனால பெத்த தாயை கூட அடித்து அந்த தாய்கிட்டேருந்து அந்த வருமானத்தை எடுத்துக்கிட்டு அது பிடுங்கி அவங்களை கேவலப்படுத்துகிறோம். நான் இவனுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு, இவனுங்க தானே இவ்வளோ வளர்த்தேன், இப்போ தாயே அடிக்கிற நிலைமைக்கு, அது பாவன் கூட தெரியாத உணர்வற்ற நிலைமைக்கு கடந்து போய்விட்டானே என்று சொல்லி வருந்துகிறார். தேவனும் நம்மோடு கூட பேசினா அது பேச காதில் வாங்காத மாதிரி, அல்லது உணர்வற்ற இடத்துக்கு தயவு செய்து நம்ம போய்விட்டோமானால் கஷ்டம், அது ஒரு கோமா ஸ்டேஜில் நம்ம போய் கொண்டு போய்விடும். ஸோ உணர்வற்ற காரியங்கள், பாவத்தை பாவமாக உணராத காரியங்கள் கடைசி காலத்தில் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. கடைசி காலத்தில் ஜனங்கள் இப்படித்தான் உணர்வற்ற நிலையில் காணப்படுவார்கள். நீங்கள் மத்தேயு சுவிசேஷ புத்தகம், அடுத்த புத்தகம் தான், ரொம்ப தூரம் போக வேண்டாம், 24:37-39 வாசிப்பீர்கள். ஆனால் மத்தேயு 24:37-39 நோவாவின் காலத்தில், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, நோவாவின் காலத்தில் ஆண்டவர், 24 ஆண்டவராகிய வருகையை குறித்து அவர் பேசுகிறார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும், மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில், எப்படியெனில் ஜலப்பிரயாளத்திற்கு முன்னான காலத்திலே, ஜலப்பிரளய முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும், பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும், ஜனங்கள் புசித்தார்கள் குடித்தார்கள், பெண் கொண்டும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரயாளம் வந்து, ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மழவும் உணராது உணராதிருந்தார்கள். அப்படியே அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும், மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும், உணராதிருக்கிறார்கள். தமிழக அரசு கூட ரொம்ப வருத்தமாக சொல்கிறாங்க, இந்த ஜனங்க தனி ஒழுக்கத்தை கட்டுப்படுங்க, சமூக இடைவெளி விடுங்க அப்படின்னா, அது பாட்டுக்கு மாஸ்க் இல்லாமல் அலையிறாங்க, அதுக்கு பாட்டுக்கு போகிறாங்க அப்படின்றத அவங்க பார்க்கும்போது அவங்க வருத்தத்தோடு தெரிவிக்கிறார்கள். என்ன சொல்ல விரும்புகிறேன், இது சரீரத்தில், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடைசி காலத்தில் மக்கள் இப்படி தான் இருப்பார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்தது அப்படியே அவர்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் ஜலப்பிரளயம் வந்து அநேகரை வாரிக்கொள்ளு மட்டும் உணராதன்ன. 120 இடைவெளியில் ஜனங்கள் அப்படி உணர்வற்ற நிலைமைக்கு கடந்து போய்விட்டார்கள். என கண்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கை உணர்வற்ற நிலைமைக்கு கடந்து போகவே கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடைசி காலங்களில் பாவம் பாவமாக பார்க்கப்படவில்லை, அது பலவீனம். அது வந்து என்னுடைய என்ன சொல்கிறது வழக்கம், அது என்னுடைய பலவீனம் என்று சொல்லியே பாவத்துக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க. இப்போது குடிகாரர்கள் முதல்ல சொல்லிகிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா, மதுப்பிரியர். மதுப்பிரியர் அழகாக பாலிஷாக சொல்கிறாங்க. விபச்சாரர் அப்படின்றத இப்போ எப்படி சொல்லுவாங்க, பெண் பிரியர். ஹோமோசெக்ஸ், ஓரின சேர்க்கை எப்படின்னு சொல்லுவோமா, ஓரின ஒரு பால பிரிவு பிரியர் அப்படின்னு சொல்வார்கள். திருட்டு திருடா அப்படின்ற மாட்டாங்க, மற்றவர்கள் பொருள் பிரியர். சோத்திரம் போஜன பிரியர், சாப்பாட்டுறாம இன்னும் எதுக்கு சொல்லுவோம், எல்லாத்துக்கும் ஒரு பிரியர்னு போட்டு வச்சுருவோம்,
பிரியர் பிரியர் எதில் பிரிய பிரியர்னு சொல்லிட்டாவே அது வேறு அர்த்தத்தில் போய் அது நிற்குது. அதனால் கர்த்தர் நமக்கு பாவத்தை பாவமாக பார்க்காத, அதை பாவம் என்று உணராத, பரவாயில்ல இதெல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் தப்பு இல்லை இருக்கட்டும் அப்படின்ற நிலைமைக்கு கடந்து போய்விட்டீர்கள் என்றால், நீங்கள் உணர்வற்ற நிலைமைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள், தயவு செய்து சொல்கிற இது கடைசி காலம், சீக்கிரமாய் மனம் திரும்புவோம். நமக்கு என்னன்னா கர்த்தர் பேசாமல் இருக்கிறத இன்னும் வலிக்கலையே, கர்த்தர் இன்னும் பேசாமல் இருக்கிறத இன்னும் வலிக்கலையே, அது இன்னும் வலிச்சிருந்திருக்கணுமே நமக்கு. அவங்க பேசலை இவங்க பேசலைன்றது வலிக்கிறது, ஆனால் கர்த்தர் இன்னும் நம்மோடு கூட பேசலையே ஆண்டவரே அப்படின்ற ஒரு நிலைக்கு ஏன் அந்த வருத்தம் வரவில்லை? எனக்கு அன்பார்ந்தவர்களே, பாவத்தை பார்க்க முடியாத அளவுக்கு உணர்வற்ற நிலை அது பரிதாபத்திற்குரியது. ஸோ உணர்வுள்ள நிலைக்கு கடந்து வருவோம். எரேமியா 4:22 வாசிங்கன்னா, என் ஜனங்களுக்கோ உணர்வே இல்லை என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறார், என் ஜனங்களுக்கோ உணர்வே இல்லை. ஏசையா 1:3 வசனத்தை வாசிப்போம். ஏசையா 1:3, மாடு எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். என் ஜனம் மாடுக்கு தன்னை எஜமான தெரியுது, கழுதை தன் ஆண்டவனின் முன்னே, என் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய உணர்வற்ற நிலையை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். தயவு செய்து சொன்ன நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும். அந்த நிலைமையெல்லாம் கடந்து போய் சோத்துறோம், உணர்வற்ற நிலைமைக்கு போயிடவே கூடாது. இந்த ஜனங்கள் நாங்கள் எதிலே திருந்த வேண்டும் என்று, அதாவது நாம் செய்த தவறு என்ன அப்படின்னு நமக்கே தெரியலன்னா நாம் உணர்வற்ற இடத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். நீங்கள் யாக்கோபு ஆதியாகம் புஸ்தகம் 31, அவங்க மாமனார் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான், பொண்டாட்டி பிள்ளைங்கள எல்லாரையும் கூடி இன்னும் கிளம்பிட்டான். கிளம்பிட்டு மாமனார் திரும்பவும் அவனை பிடிச்சிட்டு வந்து சேஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டார், வந்து பிடிச்சிட்டார் ஒரு இடத்துல. அப்போது யாக்கோ கேட்குற 31:36 36 ஆதியாகமும் 31:36, மாமனார் கேட்டார், என்னப்பா அப்படி பிள்ளைகள் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டே அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு யாக்கோபுக்கு வந்த கோபம். அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோட வாக்குவாதம் பண்ணி நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த துரோகம் என்ன, நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்னு கேட்குறான் யாக்கோபு. என்ன தப்பு பண்ணிட்ட? அவங்க வீட்டில் 20 இருந்த சொல்லாமல் வந்து தப்பு, அவன் பிள்ளைங்களை கூட்டின்னு வந்து தப்பு, அந்த தப்பு இவருக்கு தெரியல. நான் என்ன செஞ்சேன் துரோகம், ஏன் தெய்வங்களை எடுத்துன்னு போனே நீ, அது பெரிய தப்பு இல்லை? அது தெய்வங்கள் இவன் நேசிக்கிற ரேச்சல் கிட்ட இருக்குது, அது தெரியாமல் இருக்குது, அது தப்பு இல்லை? நான் செய்த தப்பு என்னன்னு கேட்குறான், நான் செய்த துரோகம் என்ன? அங்கே ஆட்டு இந்த ஆடெல்லாம் பொழியணும்னு சொல்லி திருட்டு தானே பண்ணியேன், அதான் தப்பாக தெரில. நிறைய நேரங்களில் நம்ம இந்த கேள்வியை கேட்குறோம், நான் என்ன தப்பு செஞ்சிட்டேன், நான் என்ன துரோகம் பண்ணிட்டேன், நான் என்ன அநியாயம் பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன்? தயவு செய்ய சொல்கிறேன், இந்த கேள்வி நீ நம் கத்திரிடத்தில் கர்த்தர் தான் சொல்லணும், நீ எந்த தவறும் செய்யலைன்னு கர்த்தர் சொல்லணும். பட் நமக்கு நாமே கேட்டுக்கொள்வோம், இந்த பிரசங்கம் அவங்களுக்கு அப்படியே நம்ம சொல்லணும் தெரியுமா? அப்போவே நீங்கள் இதுவாகிட்டீங்க. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னப்போ, ஏசு சொன்னப்போ சீஷர்கள் எல்லாரும் சொன்னாங்க, நானும். ஸோ அதுதான் கர்த்தர் சபைகளுக்கு பேசும்போது காது உள்ளவன் கேட்க, சபையை ஒருத்தர் அல்ல குழு, அது கூட்டத்துக்கு பேச, காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் என்று எழுதியிருக்கணும். காது உள்ளவன் அதாவது சபைக்கு கர்த்தர் பேசும்போது அது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். நானோ அப்படின்னு, அதுதான் உணர்வுள்ள இருதயத்திற்கான அடையாளம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த சங்கீதம் 19:12 வாசித்தீங்கன்னா,
சங்கீதம் 19 தாவீதன் தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு கவனிங்க, பாவம் ஒரே நாள்ல பெரிய பாவமா மாறுறதில்ல, அது சின்ன சின்னதா வளர்ந்து வளர்ந்து தான் பெரும் பிழைகள். பிறகு அது மறைவான குற்றங்கள் என்னை நீங்களாக்கும், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு. மறைவான குற்றங்கள் எங்க போகும்னா துணிகரமான பாவங்களுக்கு. உமது அடியேனை விலக்கி காரும், உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது அப்பொழுது நான் உத்தமனாகி, நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன், பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். கவனிங்க, பிழைகளை உணர்கிறவன் யார்? அங்கேயே உணர்ந்துட்டான் அப்படின்னா மறைவான குற்றங்களுக்கு வரமாட்டீங்க. அங்கே உணர்வற்ற நிலைமை போகும்போது மறைஞ்சி மறைஞ்சி செய்கிறது. மறைவான குற்றங்கள் வரும்போது அது துணிகரமான பாவமாக மாறுது. துணிகரமான பாவம் பெரும் பாதகமாக மாறுகிறது. அப்போது பிழைகளை உணர்றவனும் தவறு செய்யும்போது அது தவறு உடனே உணரணும். ஆண்டவரே எனக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாரும், உணர்வுள்ளவனாக்கும் என்னை. அது நம்முடைய ஜபமாக மாறட்டும். நான் எதிலே திரும்ப வேண்டும்? ஆண்டவரே எனக்கு அந்த உணர்வை எனக்கு தாரும். நான் எங்கே தவறி இருக்கிறேன் என்றதை எனக்கு காண்பியும். தயவு கூர்ந்து எனக்கு அந்த உணர்வை தாரப்பா. பிரைஸ்ல, பொதுவாகவே நம்ம மனிதனுடைய இயல்பு என்னன்னா, மற்றவங்க செஞ்ச பாவம் பல்சன் தெரியும், நம்ம செய்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. மற்றவங்க பாவத்தை வந்து விளக்கண்ணை ஊற்றி பார்ப்பாங்க, ஆனால் அவரவர் தவறை கண்டுக்காமல் விட்டுருவாங்க. இதுதான் தாவீதின் வாழ்க்கையில் நடந்தது. தாவீது அங்கே யுத்தத்துக்கு ராஜாக்கள் புறப்படுகிற அந்த வருஷத்தில் எல்லாரும் போயிருக்கும்போது தாவீது உப்பரையில் படுத்துட்டார். அவர் உப்பரையில் உலாவினார். உலாவி வரும்போது பக்கத்தில் ஒரு ஸ்பென் ஸ்நானம் பண்ணால், ஸ்நானம் பண்ணும்போது அதை குளித்ததை பார்த்துட்டார். பிழை தப்பு தெரியாமல் பார்த்துட்டார். அங்கேயே உணர்வடைஞ்சு ஐயோ தவறு அப்படின்ட்டு வந்திருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா அவள் யார், எங்கே இருக்கிறா, ஆளை அனுப்பி அதை அனுப்பிச்சு இன்பி அவளை வர சொல்லி அவளோடு கூட காரியங்களை செய்து கவனிங்க. இது வந்து தாவி இது பாவம், அந்த அவளோடு கூட பத்சேபாலோடு கூட பாவம் செய்து அந்த பாவத்தை மறைக்க அவனுடைய பத்சேபாலின் கணவனாகிய உரியாவை யுத்தத்திலிருந்து அழைப்பித்து அந்த உரியாவை அவங்க வீட்டுக்கு அனுப்ப முயற்சி செய்கிறான். அவன் உரியா போக மறுக்கிறான். பிறகு உரியாவை யுத்தத்திலேயே கொலை செய்து விடும்படி ரகசிய திட்டம் தீட்டி அவனை உரியாவையும் கொலை செஞ்சிட்டான். இதெல்லாம் செஞ்சு இவர் திருப்பியும் போய் பச்சேபாலை மனைவி ஆக்கிக்கிட்டு இவர் அவள் கருத்தரிச்சிட்ருக்கிறான். குழந்தை வந்துடுச்சு, குழந்தையும் பிறந்துடுச்சு. இன்னும் கூட தான் செய்தது பாவம் என்று உணரவே இல்லை தாவீது. தாவீது யார்? கர்த்தருடைய இருதயத்துக்கு உகந்தவன், கர்த்தருடைய நெருக்கமானவன், ஆடல்களை பாடினவன் தான். உணரவே இல்லை. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து ஒரு கதை சொன்னான். ஐயா, ஒருத்தருக்கு செல்வந்தர் இருந்தார், அவருக்கு நிறைய ஆடுகள் இருந்தது. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஏழை ஒருத்தர் தான், ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுருந்தான், அவன் பிள்ளை மாதிரி வளர்த்தான். அந்த செல்வந்தன் தன் வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்க. அந்த விருந்தாளி வந்தவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு தன்னிடத்துலேருந்து ஆடை எடுத்து செய்யாமல் அந்த ஏழைகிட்ட இருக்க ஒரே ஆட்டை எடுத்து செஞ்சிட்டான் அப்படின்னு தாவீதுக்கு கோபம் வந்து வரையும். அவன் கொலைக்கு பாதகனாக இருக்கிறான். ஒரு ஆட்டை எடுத்ததே கொலைகாரனா? நீ அவன் குடும்பத்தையே நாசமாக்கிட்டியே, ஏன் இந்த குற்றம் உணர்க்கு உணர்வா கொண்டு வரலை? எனக்கு அன்பார்ந்த இவர்களெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் எங்கே உணர்வற்ற நிலைமையில் இருக்கிறேன், இந்த இடத்துல நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எங்கே நான் உணர்வற்று போயிட்டேன், என் பாவம் எனக்கு தெரிய முடியாதபடிக்கு நான் எங்கே திருந்த வேண்டும் என்பது எனக்கு தெரிய முடியாத அளவுக்கு எங்கே நான் உணர்வற்ற நிலைமைக்கு போய்விட்டேன். என்னை தயவு கூர்ந்து என்னை மன்னியும். மற்றவங்க பாவத்தை பார்க்காதீங்க. மற்றவங்க மேலே கல் எறியறதுக்கு ரெடியாக இருக்காதிங்க. விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டிருக்கா, கல் எறிய போகிறோம், தயவு செய்து அப்படிலாம் செய்யாதீங்க. ஆண்டவரே அங்கே நீதிமான், பரிசுத்தவான், அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை, அமைதியாயிட்டார். கல் எறிஞ்சவங்ககிட்ட கேட்டார், உங்களில் யார் பாவம் செய்யவில்லை முதலாவது அவள் மீது கல் எறியட்டும். எனக்கு அன்பார்ந்தவர்களே,
மற்றவங்க பாவத்தை காட்டி அது கல்லேறியறதுக்கு ரெடியாயினவங்க தங்கள் பாவங்கள் பற்றி சொல்லும்போது அமைதியாக போயிட்டாங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட காணப்படுகிறது. ஸோ உணர்வற்ற நிலைமைக்கு தயவு செய்து நாம் கடந்து போக வேண்டாம். ஏனென்றால் உணர்வற்ற நிலைமை, பிரைஸ் தி லார்ட், அது பரிதாபத்திற்குரிய நிலைமையாக மாறிவிடும். தாவீதின் வாழ்க்கையில் அந்த குழந்தையே செத்துது. ஏன்னா தாவீதின் நாட்களில் பலதார மனங்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் இது ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டான், ஒருத்தனை கொலை பண்ணி எடுத்துக்கிட்டான். இது கர்த்தருடைய பாவத்தில் பெரும் பாவமாக காணப்பட்டது. ஆகவே அவன் பிள்ளையும் இறந்து போயிடுச்சு. எனக்கு அன்பார்ந்தவர்களே, உணர்வற்ற நிலைமை கடந்து போக வேண்டாம். உணர்வற்ற நிலை என்னன்னா செவிடன் காதில் ஊதின சங்கு மாதிரி, என்னதான் சொன்னாலும் காதில் இறங்க ஏறவே ஏறது. உங்களுக்கு இதெல்லாம் சிம்டம்ஸ், உங்களுக்கு இருமல் இருக்கிறதா, சளி இருக்கிறதா, ஜுரம் இருக்குதா, கொரோனாவுக்குரிய அறிகுறி இது அப்படின்றாங்களே, அதே மாதிரி உணர்வற்ற நிலைமைக்கான அறிகுறி என்னென்னா எவ்வளோ சொன்னாலும் காதில் ஏறலைன்னா நீ உணர்வற்ற நிலைமையில் இருக்கிறேன்னு அர்த்தம். எப்பவுமே மற்றவங்களை மற்றவங்க குற்றங்கள் தான் எனக்கு பெருசாக தெரியுதுன்னா உணர்வற்ற நிலைமைக்கு போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். உணர்வற்ற நிலைமைன்றது கோமா ஸ்டேஜுக்கு போய் நிற்கிறீங்க. சோத்திரம் 2 தீமோத்தேயு 3:7 வாசிங்கன்னா, எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் வாசிங்க, எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதிருக்கிற பெண் பிள்ளை வீடுகளை இப்படிப்பட்ட நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்வார்கள். எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதிருப்பா இருக்கிற ஒரு குற்றம் இருக்கு. அவங்க பைபிள் ஸ்டடிக்கு வருவாங்க, மார்னிங் ப்ரேயருக்கு வருவாங்க, அவங்க ஈவினிங் ப்ரேயருக்கு வருவாங்க, எல்லா எப்பவும் பைபிள் கைமா இருக்கும், எப்பவுமே துதி ஸ்தோத்திரம், எப்போ கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதிருக்கிற. இது இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறதே, நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்ற உணர்வற்ற நிலைமை, அப்படிப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். ஸோ உணர்வற்ற நிலைமை எப்போது கற்றாலும் மாத்திரமல்ல, ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனும் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம், இருளடைந்தது. இருள் சொன்ன மதிய காலத்தில் மக்கள் அதுக்கப்புறம் இருள் அப்படின்றன, ஏன்னா உணர்வே இல்லை. ஏன்னா எவ்வளோ பேசினாலும் கேட்க போகிறதில்ல, அப்போ அவங்க இருளில் தான் இருக்கணும். உணர்வில்லாத இருதயம், அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லி மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு ஒரு மத்தேயு 13 வாசித்தீங்கன்னா ஓமை சொன்னார், சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதை கற்பாறை இடங்களில் விழுந்தது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. 4 நிலம் முதல்ல வந்தது வழி அருகே விழுந்த நிலம். வழி அருகே விழுந்த நிலம் எதற்கு ஒப்பாக இருக்குதுன்னா அது விழுந்தது. நீங்கள் மத்தேயு 13:19 நீங்கள் வாசிங்கன்னா, அவர்கள் அந்த வசனத்தை கேட்டவர்கள் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். உணராது இருக்கும்போது வசனம் உள்ள போகாது, உள்ள போகவே போகாது. எவ்வளோ வசனம் கேட்டாலும், எவ்வளோ வசனம் படித்தாலும் அந்த வசனம் உள்ள போலனா உணர்வில்லைன்னு அர்த்தம். இப்போ நமக்கு என்ன வேணும்னா பரிசுத்தாவியானவர், ஓ இந்த பெந்தகோஸ்தே நாளில் நம்ம உணர்வுள்ளவர்களாக மாற்றணும். ஆண்டவர் நம்ம என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆண்டவர் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். தாவீதினுடைய ஜபம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யராக மாறிவிடும். கேட்டு உணர்வற்ற நிலைமை போயிடுச்சுன்னா அந்த இடம் மறுத்து போன நிலைமை ஆகிடும். மறுத்து போன நிலைமை ஆயிடுச்சுன்னா அது எவ்வளோ சூடு வச்சாலும் தாங்கும், எவ்வளோ சூடுபட்டாலும் தாங்கும், எவ்வளோ பாவம் செஞ்சாலும் தாராளமாக பண்ணிவிடுவான். எவ்வளோ பண்ணாலும் முதல்ல பண்ணும்போது படபட வேர்க்கும், படகும், இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உணர்வற்ற நிலைமை போயிடுச்சு. சர்வசாதாரணமாக இப்படி தான் ஒவ்வொரு கொலைகளும், ஒவ்வொரு திருட்டும், ஒவ்வொரு அநியாயங்களும் நடக்கிறது தேசத்தில். ஸோ கர்த்தர் நமக்கு உணர்வு உள்ள இருதயத்தை தருவாராக. பிரைஸ் தி லார்ட். 6வதாக உணர்வற்ற இருதயம் மல்கியாவின் காலத்தில் இருந்தது, சென்ஸ்லெஸ் ஹார்ட். 7வதாக மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம்
மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ, நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும், தசம பாகத்திலும், காணிக்கைகளும் தானே, காணிக்கையிலும் தானே. பிரைஸ் லார்ட். எட்டாவதாக, சாரி ஏழாவதாக, டுக் வாட் பிலாங் டு காட், தேவனுக்குரியதை எடுத்துக்கொண்டார்கள். இவங்க எதினாலே உமை வஞ்சித்தோ, எதினாலே, நான் சொன்னலை எதினாலே என்ற கேள்வி அடிக்கடி வருகிறது. எதினாலே உமை வஞ்சித்தோம்? அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றார், 9:10-11 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும், ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையெல்லாம், தசம பாகங்களையெல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 11. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியிலுள்ள திராட்சை கொடி, பழமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும், உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், உங்களை பாக்கியவான் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எதனால் வஞ்சித்தோம்? தசவபாகத்தினாலும் காணிக்கையினாலும் தானே. இந்த மல்கியா காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஒரு கூட்டம் கெட்டு போனதை கொடுத்தார்கள், இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவியோட சண்டை, புருஷனோட சண்டை, அப்படி சண்டை போட்டு காணிக்க கொடுத்தாங்க, ஒரு கூட்டம் கொடுக்காமலே இருந்துட்டாங்க. கவனிங்க, தசம பாகம் லேவியர் 27:30 நீங்கள் வாசித்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நீங்க அதை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, அங்க ஆடு, அப்போ பழைய ஏற்பாட்டில் எங்கே பணமாக கொடுத்தாங்க, எல்லாம் ஆடு மாடு தான் கொடுத்தாங்க. ஆடுகள் வந்து 10 ஒரு ஆடு வந்து கர்த்தருக்கு உரியது. அது நீ தொடர்ந்து வாசிங்கன்னா, அது இழப்போ கோவிலின் கீழ்ப்பட்ட ஆடுகளிலே 1/10 பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. 33 அது நல்லதோ இழப்பமானதோ என்று அவன் பார்க்க வேண்டாம். அதாவது எப்படி புரிகிற மாதிரி சொன்னேன்னா, 10 வேலை செய்கிற, 10வது வேலைக்கு சம்பளம் என்னவோ அது கர்த்தருக்குரியது அப்படின்னு அவங்க ஒரு இது. உங்கள் கூலி வர்றதுனால 10வது வெயிட்டாக வரலாம், ஐயோ இன்னைக்கு இது கர்த்தருக்குரியதில்லை அப்படின்னு மாற்றிக்கக்கூடாதான். பாருங்க, அது நல்லதோ இழப்பமானது என்று பார்க்க வேண்டாம். அதை 33 அது என்ன பண்ணக்கூடாதான், மாற்றவும் வேண்டாம். இல்லை அஞ்சாம் நாள் கர்த்தருக்கு, 3வது நாள் கர்த்தருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா நீங்கள் லீவ் வைத்திருக்க, மாற்றினால் அதுவும் அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டதுமாகிய இரண்டும் பரிசுத்தமாகும், அது மீட்கப்படக்கூடாது என்று அவர்களோட சொல்லி என்றார். அப்போ தசமபாகத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் என்ன சட்டம் அப்படின்னா, அது கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது, அது மாற்றப்படக்கூடாது. எனக்கு அன்பாந்தவரே, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுத்துருங்க, ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுத்துருங்க, ஏழைகளுக்குரியதை ஏழைகளுக்கு கொடுத்துருங்க, பரிசுத்தவான்களுக்குரியதை பரிசுத்தவான்களுக்கு கொடுத்துருங்க. அதை தான் அவங்க கையில் கொடுத்துடணும். தேவனுக்குரியதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது தேவன் கோபப்படுகிறார். சிலர் சொல்லுவாங்க, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுங்க, புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் ஒன்று போடவே இல்லை அப்படின்னு. கவனிங்க, போடலைன்னு எதுவுமே இல்லை, போட்டிருக்கு, அது புரியல. ஏசு சொன்னார், பரிசேயர் வேதபாரகர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். பரிசேயர்
வேதபாரகர் மத்தேயு 5:20 வாசிக்கிறோம், அவங்க நீதியை விட உங்கள் நீதி அதிகமாகிறாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ பரிசேயருடைய நீதி என்னன்னா, வாரத்துக்கு 2 தரம் உபவாசிப்பான், சம்பாத்தியத்திலெல்லாம் தசம்பாகம் கொடுப்பான். அவங்க நீதியை விட நம்முடைய நீதி அதிகமாக இருக்கணும். மற்ற 23 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே நீங்கள் எல்லாத்தையும் தசம்பாகம் கொடுக்குறீங்க, இரக்கத்தை விட்டுட்டீங்க. கர்த்தனை சொன்னார், அதையும் செய்யுங்கள் இதையும் விடாதிருங்கள் அப்படின்னு. அப்போது ஒரு இடத்துலையும் அவர் சொல்லதில்லை. எனக்கு அன்பாந்தவர்களே, தயவு செய்ய சொல்கிறேன், பாஸ்டருக்கு ரொம்ப தேவையாக இருந்துருச்சு பொழுது அதான் பேசுகிறாரு. தயவு செய்ய சொல்கிறேன், இந்த வரைக்கும் நான் சொல்கிறேன், யாருக்கிட்டையும் தனிப்பட்ட விதத்தில் ஃபோன் பண்ணியோ தேவைக்காக நான் கேட்டதில்லை, கேட்குறது இல்லை. ஏனென்றால் கர்த்தர் அதை ஆச்சரியமாக நடத்துகிறார், அது வேறு விஷயம் இல்லை. இது நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக சபை கேட்கலை, இது கர்த்தருக்குரியது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு தான் இந்த சத்தியத்தை நான் போதிக்கிறேன். திருப்பி திருப்பி சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படி அது மல்கியா 3:10 வதிகில், வானத்தின் பலகனிகளை திறந்து உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொன்ன ஒரே காரணம் இதுதான், உங்கள் நிமித்தம் வீண் செலவுகளை கர்த்தர் பட்சிப்பார், உங்கள் நிமித்தம் தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ தேவனுக்குரிய தேவனுக்கு கொடுத்துருங்க. ப்ரைஸ் லார்ட். அதுக்கு எந்த சாக்கு போக்கும் சொல்ல வேண்டாம். என்ன சொல்ல வரேன், நம்ம விதைக்கிறது வந்து கொடுக்கிறது என்பது விதைக்கிறதுக்கு சமம். விதையை சாப்பிடக்கூடாது, விதை விதைக்கப்பட வேண்டும். விவசாயி மண்ணை நம்பி விதைக்கிறான், விசுவாசி விண்ணை நம்பி விதைக்கிறோம். அவ்வளோதான். மண்ணை விட விண்ணை அதிகமாக நம்பலாம். மண்ணு ஏமாத்திரும், விண்ணு நம்ம ஏமாத்தாது. அதனால் மண்ணை நம்பியல்ல, நம் விண்ணை நம்பி விதைக்கிறோம். சோத்துறோம் மாத்திரமல்ல, கவனிங்க, விதைக்கிறது ஒரு மாம்பழத்தில் ஒரே ஒரு கொட்டை தான் இருக்கும், ஒரே ஒரு விதை தான் இருக்கும். ஆனால் ஒரு விதையில் ஒரு மாம்பழம் இருக்காது, பல மாம்பழங்கள் இருக்கும். விதைக்குள்ளார ஒரு 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 ஆசீர்வாதம் இருக்கும், ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கு ஒரு விதை இருக்கும். விதைக்குள்ள பல ஆசீர்வாதங்கள் இருக்கும், அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ள சில விதைகளை வைத்திருப்பார். அந்த விதையை நீங்கள் சாப்பிடக்கூடாது, அது கர்த்தருடைய சமூகத்தில் படைக்க வேண்டும். ப்ரைஸ் லார்ட். அந்த விதையை விதைக்கும் போது கர்த்தர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் அதை ஆசீர்வதிப்பார். ப்ரைஸ் லார்ட். கடந்த 2 மாதங்களாக, மூன்று மாதம், கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகப்போது, கர்த்தர் ஆச்சரியமாக நடத்தினார். நான் சபை கூடி வரும்போது சாட்சி சொல்லலாம் அப்படின்னு கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சோத்திரம். எதுக்கு அப்படி சொன்னோம்னா, சிலர் தப்பாக எடுத்துக்குவாங்களோ அப்படின்ற எண்ணம் இருந்தது, சிலர் அது எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பயமாகவும் இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்கிறேன், இதுவரைக்கும் யார்கிட்டையும் கேட்டதில்லை, கேட்க போகிறதும் இல்லை. ஏன்னா அப்படியே வளர்ந்துட்டேன், பழகிட்டேன். சோத்திரம். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் காணிக்க வந்தது. ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க, அவங்க சர்ச்சுக்கே லேட்டாக தான் வருவாங்க, அதுவும் எப்போவாவது வருவாங்க. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்களுக்கு ஒரு நிறைய தேவைப்படுமே அப்படின்னாங்க. அது கர்த்தர்லாம் சந்திப்பார், கர்த்தர்கிற கர்த்தரில் போய் கொடுத்துட்டேன் அப்படின்னு. இல்லை பாஸ்டர், நான் அனுப்புகிறேன் பாஸ்டர்னாங்க. அது உங்கள் விஷயம், அனுப்புங்க சிஸ்டர் அப்படின்னு. முதல்ல ட்ரையல் அனுப்புகிறேன்ட்டு ஒரு அமௌண்ட் அனுப்புகிறாங்க. ட்ரையலை அனுப்புனா அது வந்து நமக்கு எஸ்எம்எஸ்லாம் சின்ன அமௌண்ட்லாம் வராது, பெரிய அமௌண்ட்னா தான் வரும். வந்துச்சான்னு கேட்டாங்க, என்ன விசுவாசமாக வந்துச்சுன்ட்டு. வந்திருக்கோம் சிஸ்டர் அப்படின்னு. முதல்ல 1000 ரூபா அனுப்புனாங்க. வந்திருக்கோம் சிஸ்டர் அப்படின்னு. அப்புறமா திருப்பி அனுப்பிச்சாங்க, 25,000 ரூபா அனுப்பினாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். ஒரு மிஷினரி ஸ்தாபனம், நாம தான் இது வரைக்கும் சொல்கிறேன், எந்த ஊழியர்களுக்கோ எந்த மிஷினரி ஸ்தாபனத்துக்கோ கொடுக்காம இல்லை, கொடுத்துட்டு இந்த சூழ்நிலையில் கொடுக்கணும். அது என்னுடைய பர்சனல் டிசிஷனாக இருந்துச்சு. முதல்ல ஏழைகளுக்கெல்லாம் சாப்பிட்ணும், நம்மக்கிட்ட வேலை செய்கிற ஊழியர்களுக்கெல்லாம் ஒன்றும் குறை வைக்காமல் என்ன கொடுத்தோமோ அதை கொடுத்துட்ருக்கணும், மிஷினரிகளை சப்போர்ட் பண்ணணும். பிறகு தான் சர்ச்சைக்கு வாடகை பற்றி பேசலான் இருந்தோம். கத்துற அப்படி ஆச்சரியமாக நடத்துகிற. எதுக்கு சொல்ல வரேன்னா, பாஸ்டருக்கு தேவை வந்துச்சு, அதனால் இன்னொன்று, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நான் கொடுத்ததுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்க. மிஷினரி ஸ்தாபனங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு, ஒரு தலைவர் அவர் ரொம்ப கஷ்டமாச்சே எப்படின்னாங்க, கத்தை சந்திப்பாருங்க அப்படின்ட்டு.
அவர் 10,000 ரூபா கொடுத்து நான் மாதம் 6,000 ரூபா மிஷினரிக்காக எடுத்துக்கிறேன், நீங்கள் மீதி 4,000 ரூபா உங்கள் கட்சிக்கு வச்சுக்கோங்கனார். நான் தாங்க உங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் எங்கே தரீங்க? இல்லை இல்லை, இந்த சூழ்நிலை மாறி இருக்கு, அதனால் நான் தரேன்னார். இன்னொரு சகோதரி ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் கீழே நிற்கிறேன் வாங்க அப்படின்னா, எதுக்கு சார் இல்லை வாங்க வாங்க வாங்க, நாங்கள் நான் அவசரமாக போயிட்டே இருக்கிறேன்ட்டு. அவன் வந்து கீழே வந்து இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காத இடம். ஸோ அதனால் சர்ச்சில் யாருமே கொடுக்கலன்னு நான் சொல்ல, கர்த்தர் கிருபையினால் எல்லாரும் கொடுத்தாங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, கொடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. 11,000 ரூபா கையில் கொடுத்தான். எதுக்கு சொல்ல வரேன், ஒரு நாளும் அவருக்கு கொடுத்தவர்கள் கெட்டு போனதே கிடையாது. ஆண்டவர் கொடுக்காதுன்னு ஒரு இடத்துலையும் சொன்னதே கிடையாது. இயேசுவின் மேலே ஒரு பெரிய வெளியேறப்பட்ட தைலத்தை ஊற்றுனாங்க. ஊற்றுறது இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மற்றவங்களாம் சொன்னாங்க, இதெல்லாம் வீண் செலவு, இந்த செலவு எதுக்கு அப்படின்னாங்க. இயேசு சொன்னார், தரித்திரர்கள் உங்கள் இடத்துல எப்பவும் இருப்பாங்க, நான் இருக்க மாட்டேன், அவனுடைய அடக்கத்துக்கு அடையாளமாக இது பண்ணிட்டுருக்கா, அதனால் இவளை நிறுத்த வேண்டாம். அவர் செய்தது 4 சுவிசேஷ புத்தகங்கள் எழுதப்பட்டது. மாத்திரமல்ல, கூட்டத்தில் பேசும்போது எல்லாரும் பசியாக இருந்தாங்க. பசியாக இருக்கும்போது யார்கிட்ட திரும்ப சாப்பாடு இருந்தது? ஒரு சின்ன பையன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருந்தது. ஏசு என்ன தருமா, ஈவி இறக்கம் இல்லாமல் அதே நேரத்தில் கொண்டு வாங்கன்னு. நம்மளாம் தான் சின்னப்பங்கிட்ட பிடுங்கி சாப்பிட்றீங்களே ஏசு, அதனால் அதே நேரத்தில் கொண்டு வராங்க. எதுக்காக? அவர் வாங்கி சாப்பிட்றதுக்காக, இன்னும் ஆசீர்வித்து தருவதற்காக. திரள் ஜனங்கள் சாப்பிட்டார்கள், திருப்தியாக சாப்பிட்டாங்க, மீதியாக 12 கூட எடுத்தாங்க. ஒரு 7 விதவை ஏசு காணிக்கு பெட்டி பக்கத்தில் கொண்டிருந்தார். 7 விதவை 2 காசு போட்டால் பார்த்துட்டே இருந்தார். ஐயோ உன்ட்டு 2 காசு தாங்குது, போடாத போடாத அப்படி சொல்ல பார்த்துட்டு, மற்றவங்க எல்லாரும் தங்கள் ஆஸ்தியிலிருந்து பரிபூர்ணத்தில் எடுத்து போட்டார்கள், இவ்வளோ தனக்கு உண்டானதை எடுத்து போட்டா. என்ன சொல்ல வரேன், எலியாவை கத்தரை எங்கே அமிச்சார்? விதவை வீட்டுக்கு அமிச்சார். அதுவும் பாவம் பரிதாப கேஸு, அந்த கேஸுக்கிட்ட போய் தைரியமாக வாங்கியிருக்கிறார். நான் இருக்கு சாப்பிட்டு முதல் அடங்கி கூடு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர்கள் கொடுத்தவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார். அதனால் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுத்துருங்க. ப்ரைஸ் தி லார்ட். தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுத்து விடுங்கள். தேவனுக்குரியது என்னென்ன? மகிமை தேவனுக்குரியது, மகிமை தேவனுக்குரியது. அது ஒரு நாளும் யாரும் திருடவே கூடாது, அது அவருக்குரியதை அவர்கிட்ட கொடுத்துடணும். பழிவாங்குதல் தேவனுக்குரியது, அது நீங்கள் எடுக்கக்கூடாது, அது தேவன்கிட்ட கொடுத்துருங்க. ஆத்துமாக்கள் தேவனுக்குரியவர்கள், அது ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். இது ஏன் ஆத்மா, உன் ஆத்மா அப்படிலாம் சொல்லவே கூடாது, கர்த்தருடையது. இன்னும் கேட்டால், நீங்களே தேவனுக்குரியவர்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயம், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். இப்போ உங்கள் சரீரம், உங்கள் பார்வை, உங்கள் செயல், உங்களுடைய காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு சொந்தமல்ல, நீங்கள் தேவனுக்குரியவர்கள். உங்களை நீங்கள் தேவனுக்கு கொடுக்காமல் இருந்தாலும் கர்த்தர் அது பாவமாக மாறுது. ஸோ தேவனுக்குரியதை தேவனுக்கே கொடுத்துருங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ப்ரைஸ் தி லார்ட். 8வதாக, மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3:13 நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று. ஆமா, கர்த்தர் சொல்கிறார் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? விரோதமாக என்னத்தை அப்படி நாங்க பேசிட்டோம்னு சொல்றீங்க, கேக்குறீங்க. அப்ப அதுக்கு பதில் கர்த்தர், தேவனை சேவிப்பது விருதா? தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதுனாலும், அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதுனாலும், சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக, சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும், துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? இப்பொழுதும் இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள், அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோமே, தீமை செய்கிறவர்கள், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்களை தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். கவனிங்க, தேவனுக்கு விரோதமான பேச்சு என்னன்னா, பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க, பக்தி முயற்சிகள் வீணானது, காட்லினஸ் இஸ் வெயின் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. நயா பக்தியா இருக்கிறதெல்லாம் வேஸ்டியா? ஏன்னா தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனால, சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? 15வது வசனத்தில் அகங்காரிகளை பாக்கியவான்கள், அவன் பாரு அகங்காரமாக நடக்கிறான், நல்லா தானே இருக்கிறான், தீமை செய்கிறார்கள், திடமாக தானே இருக்கிறாங்க, அவர்கள் தேவனை சோதனை பண்ணால் கூட அவங்க விடுவிக்கப்படுறாங்களே, அவங்களுக்கு விளைவில் வந்து டக்கு டக்குன்னு விடுவிக்கப்படுறாங்களே, அவங்க நல்லா இருக்கிறாங்களே. அதனால் கத்தரை சேவிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, சர்ச்சுக்கு போகிறது வேஸ்ட்டு, பைபிள் படிக்கிறது வேஸ்ட்டு, ஜபம் பண்ணுறது ஆராதனை, ஏய் எப்போ பார்த்தாலும் ஜபம் போடா, வேலையை போடுறா போடா,
இப்படிப்பட்ட பேச்சு தேவ பக்தியற்ற காரியங்கள் எல்லாம் வீண் என்று சொல்கிற காரியங்கள் தேவனை விரோதமான பேச்சு. கவனிங்க, பக்தி முயற்சிக்காக நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கர்த்தர் அதை கணக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு ஊழியக்காரன் என்ன நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா அதை கூட கர்த்தர் கணக்கில் எழுதி வச்சிருக்கார். உங்கள் உபவாசத்தை கணக்கில் வச்சிருக்கார். உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார். பிரைஸ்தர, உங்கள் ஜபங்கள் ஓ கர்த்தா அது பார்க்குற, உங்கள் வேத தியானங்கள் ஓ உபவாசங்கள் உங்களை தாழ்த்துகிறது, உங்களை வருத்தப்படுத்தி உங்களை ஆராய்ந்து பார்க்கறது, ஓ கர்த்தருக்கு கொடுக்கறது, இவைகளெல்லாம் பக்தி முயற்சிக்கான சில கிரியைகளாக காணப்படுகிறது. இவைகள் ஒரு நாள் வீணாகவே ஆகாது. பக்தி முயற்சிகள் ஒரு நாள் வீணாகவே ஆகாது. பிரைஸ்தரால் நீதி செய்கிறது இவைகளெல்லாம் வீணே கிடையாது. நீங்கள் 73வது சங்கீதத்தை வாசிங்கன்னா 73:37 பேரலாகவே இருக்கும். அதை நீங்கள் வாசிப்போம் ரெண்டு சங்கீதத்தையும். முதல்ல 73 அங்கே 12:2 வாசிங்கன்னா, இதோ இவர்கள் துன்மார்க்கர், இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து, இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள், ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி, நான் சும்மாவா என் சுத்தம் பண்ண, குற்றமில்லாமலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும், காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால், இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன், உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு நான் யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. அதாவது தீயது செய்யறவன் நல்லா இருக்கிறான், நல்லது செய்யறவன் அவ்வளவு நல்லா இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த முடிவை நான் கவனித்து உணரும் அளவும் என் பார்வைக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது, விசனமா இருந்தது. 18வது வசனம், நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். நீ பக்தியா நடக்கிறது எல்லாம் வீணுன்னு தான் நினைச்ச, ஏன்னா ஒண்ணுமே அவங்களுக்கு ஒண்ணு பெருசா நடக்கல. இன்னும் கேட்டா நான் பக்தியா நடக்கிறவன, பக்தி இல்லாம நடக்கிறவனுக்கு தான் எல்லாம் நல்லா நடக்குது, அதனால வேஸ்ட் தான் நினைச்ச. ஆனா முடிவை உணரும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது, நிச்சயமாக அவங்க பாழான இடங்களில் நிறுத்தி அவர் சறுக்குகிறார்கள். 18வது வசனத்தில், நிச்சயமாகவே அவரை சறுக்கலான இடங்கள் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். 19, அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், ஒரே நிமிஷம்தான் பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். இப்படியாக என் மனம் கசந்து என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன். நான் காரியம் அறியாத மூடனானேன். உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் பக்தியா நடக்கிறது, ஜபம் பண்ணி தேவனுக்கு பிரியமா சாட்சியா தற்பரிசோதனை செய்து கர்த்தருக்கு உகந்தபடி கற்பனைகளை கை கொண்டு வாழ்றவங்க எப்பவுமே கர்த்தரோட இருக்கிறீர்கள். வலதுகை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பக்தியா நடக்கிறது வீணே கிடையாது. 37வது சங்கீதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, பொல்லாதவர்கள் மேல் எரிச்சல் அடையாது. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. நம்ம பொல்லாதவன் நியாயக்கேடு செய்யறோம், நல்லா இருக்கிறான், நம்ம பாட்டுக்கு கரெக்டாக பக்தியா ஜபம் கோயில் எல்லாம் பார்த்து ஒழுக்கமாக போயின்னு இருந்தா என்ன விட அவன் நல்லா இருக்கிறான். அவன் ஏமாத்துறான்றது எல்லாருக்கும் தெரியுது, எல்லாம் பண்ணுறான். அவங்க மேலே பார்த்து எரிச்சல் அடையாதீங்க, பொறாமப்படாதீங்க. முடிவு பார்த்தீங்கன்னா பிரைஸ்லாம் நீங்கள் அதே 37 வந்து துன்மார்க்கிற நீதிமானுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண்பிட்டுருக்கோம். நம்ம படிக்க நேரம் இல்லை. 34 வாசிங்க. நீங்கள் வீட்டில் போய் 37வது சங்கீதத்தை வாசிங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறபடியால் நீ உயர்த்தப்படுவதை நீ காண்பாய், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை காண்பாய்.
முடிவு சமாதானம் அடைக்கலாம் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் ஆமென் கர்த்தர் நிச்சயம் அப்படியே செய்வார் ஆமென் உத்தமமாய் தேவ பக்தியை தொடர்ந்து பண்றோம் என கடைசி காலத்து தேவ பக்தி லாபகரமான தொழிலா மாறுது அது தேவபக்தியின் வேஷத்தை தரிச்சுக்கிறாங்க பிரைஸ்ல உண்மையான தேவபக்தியின் கிரியைகளை நாம் வெளிப்படுத்தி காண்பிப்போம் ஒரு நாளும் தேவபக்தி வீணே கிடையாது இந்த பாவங்களினாலே பிரைஸ்லார்ட் 8 கேள்விகள் இது அவருடைய பாவங்களை வெளிப்படுத்துகிறதாக இருக்குது மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் இது மல்கியா 400 ஆண்டுகள் இன்னொரு காலகட்டத்தில் கர்த்தர் அந்த காலகட்டமே ஒரு வீழ்ச்சியின் காலகட்டமாய் பின்வாங்கி போன காலகட்டமாய் இருநடந்ததாகவே இருந்தது அது என்ன நியாயாதிபதிகளின் காலத்தில் நியாயாதிபதிகள் யோசுவாவின் காலத்திற்கு பிறகு இந்த நியாயாதிபதியின் கால சரித்திரத்தை வாசித்தீங்கன்னா ஏறது இறங்குறதா தான் இருக்கும் நியாயாதிபதிகள் 350 ஆண்டுகள் கானானை சுதந்திரித்த பிறகு இவர்கள் காண இங்கே மல்கியா காலத்தில் ஆலயம் கட்டப்பட்டிருந்தது ஆலயம் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்தார்கள் மீண்டு வந்தவர்கள் தான் இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தார்கள் இங்கேயும் இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் 350 ஆண்டுகள் அதாவது யோசுவா கானானை பிரித்து கொடுத்து 350 ஆண்டுகளில் நடந்த சம்பவங்கள் என்ன பெருசாக நடந்துச்சுன்னா அவங்க வீழ்ச்சி அடைந்தார்கள் பின்மாற்றத்துக்குள்ளாக தான் போனார்கள் நியாயாதிபதிகளின் காலத்தில் இவர்கள் கானான் கொடுக்கப்பட்டது ஆனால் கானானில் இருக்கிற சத்துருக்களை துரத்தும்படி கர்த்தர் சொல்லியிருந்தார் ஆனால் இவர்கள் சுரத்தலை துரத்தாதனால இவருடைய வாழ்க்கை முறை அவர்களோடு கூட ஒப்பாயி கடைசியில் அவர்கள் கையிலே சிறைப்பட்டு போனார்கள் இதுதான் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் படிக்கிறோம் நியாயாதிபதிகள் மொத்தம் 15 நியாயாதிபதிகள் படிக்கிறோம் அந்த 15 நியாயாதிபதிகளில் 3 விதமான டைப்பில் இருந்தாங்க அதாவது யுத்தம் செய்து விடுவிக்கிற நியாயாதிபதிகள் இருந்தாங்க இன்னொன்று ஆசாரிய நியாயாதிபதி ஏலி அந்த ஆசாரிய நியாயாதிபதி இன்னொன்று தீர்க்கதரிசி நியாயாதிபதி அது சாமுவேல் பிரைஸ்லால் நம்ம வசனத்தை வாசிப்போம் 1 சாமுவேல் 13 அதிகாரம் சார் மன்னிக்க 3 அதிகாரம் 1 சாமுவேல் 3 அதிகாரம் 1-3 வரை சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அந்நாட்களிலே ஏலி ஒரு நியாயாதிபதி அவன் பிரதான ஆசாரிய நியாயாதிபதி அவன் அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது ஆமென் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்நானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான் அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் கிடைக்கப்பெறாததாக இருந்தது ஏலியின் ஆசாரியனுடைய காலத்தில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது பிரத்யட்சமான தரிசனம் நோ ஓப்பன் விஷன் விஷனே கிடையாது மாத்திரமல்ல ஆசாரின் ஏலியின் கண்கள் இருள் அடைந்திருந்தது ஆலயமும் இருள் அடைந்திருந்தது இந்த நியாயாதிபதிகள் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நியாயாதிபதிகள் மொத்தம் 21 அதிகாரம் இருக்குது இந்த 21 அதிகாரமும்
வரிசை கால அட்டவணையின் வரிசையின்படி எழுதப்படலை. 1-16 பின்னாடி நடந்த சம்பவங்களை முதல்ல எழுதப்பட்டிருக்கிறது. 17-21 முன்னால் நடந்த சம்பவங்கள் பின்னால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா 1-2 முதல்ல வந்துடும், அப்புறம் 3 அதிகாரம் இல்லை, அப்போது 17, 18, 19, 20, 21 வந்துட்டு திருப்பி 3 அப்படியே வாசிக்கணும். அப்படி வாசிக்கிங்கன்னா தான் அந்த கால அட்டவண அரசின்படி சரியாக இருக்கும். என்ன சொல்கிறேன், 1-16 சோஷியல் ப்ராப்ளம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1-16 சமுதாய பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 17-21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய நிலையை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய நிலையில தான் விபச்சாரமும் விக்கிரக ஆராதனையும் அதிகமாக அவர்கள் இதான் முதல்ல வந்திருக்கணும். விபச்சாரமும் விக்கிரக ஆராதனையும் அவர்கள் மத்தியில் அதிகமாக காணப்பட்டது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆவிக்குரிய நிலைமை தான் சமுதாய நிலைமையை தீர்மானிக்கிறது. திரும்பி சொல்கிறேன், ஆவிக்குரிய வட்டாரத்தில் கொரோனா நோய் வந்ததுனால தான் சமுதாயத்தில் கொரோனா நோய் வந்திருக்கு. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. எக்ஸாக்டாக கொரோனாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய இல்லை, ஏதோ சம்திங் அது ஒரு வைரஸ் அது பரவி பார்ந்ததுனால அது இயற்க உலகத்தில் அது வெளிப்படையாக காண்பிக்கப்பட்டது. ஆவிக்குரிய உலகம்தான் கட்டுப்படுத்துகிறது என்பதை மறந்து விடாதுங்க. பாவம் பெருகும்போது அதற்கேற்ற காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பெருகு, நாசங்கள் மோசங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை தான் இப்போ நம்மளே எது கட்டுப்படுத்து, இந்த கையை எது கட்டுப்படுத்துகிறது, எது கை கண்ணை கட்டுப்படுத்துகிறது, எது வாய் பேசுவது, எது கால் கட்டுப்படுத்துகிறது. உள்ள ஒரு ஆவின்னு ஒன்றுக்குது, இந்த ஆவி இந்த சரீரத்தை விட்டு போயிடுச்சுன்னா இந்த கையை ஆட்ட முடியாது, வாய் பேச முடியாது, கால் நிற்க ஓடாவது. இதெல்லாம் கட்டுப்படுத்துறது உள்ளே இருக்கிற ஆவி மனுஷன். ஸோ அதனால் ஆவிக்குரிய உலகம்தான் இயற்கை உலகத்தை கட்டுப்படுத்துகிறது. ஆவிக்குரிய உலகத்திலே நியாயபதியின் காலத்தில் பெரிய பிரச்சனை. 17-21 தான் ஆவிக்குரிய நிலைமையை அங்கே விவரிக்கிறது. நீங்கள் 17-21 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா 4 ஒரு காரியம் தொடர்ந்து சொல்லப்பட்டுக்கிட்டே வருகிறது. அது வாசிப்போம். நியாயாதிபதிகள் 17:6 அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தவன். ராஜா இல்லை, அதனால என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டாங்க. தன் பார்வைக்கு சரி போனபடி, என் பார்வைக்கு கரெக்டாக கவனிங்க, நம்ம பார்வைக்கு சரி போனபடி நாம் செய்யும்படி அழைக்கப்படவில்லை, கர்த்தருடைய பார்வைக்கு சரியா இருக்கும்படி நாம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். 18:1 நியாயாதிபதிகள் 18:1 அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அந்நாட்களிலே 21-25 கடைசி வசனம் நீதிமொழிகள் 21-25 பென்யமின் கோத்தர் 21-25 அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அப்போ 17-21 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா என்ன தொடர்ந்து வாசிக்கிறேன், அந்நாட்களிலே ராஜா இல்லை, ராஜா இல்லை, ராஜா இல்லை, ராஜா இல்லை, அதனால ஆளுக்கால் நாட்டாம பண்ணிக்கிட்டு இருந்தான். சோத்திரம் ராஜா இல்லை, தலைமைத்துவம் சரியில்லை, அதனால ஜனங்கள் வாழ்க்கை சீர்குலைந்து போய்விட்டது. ஜனங்கள் வாழ்க்கை சீர்குலைந்து போய்விட்டது ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்கள் அங்கே நியாயபதிகள் புஸ்தகத்தில் படித்தீங்கன்னா நிறைய பாவங்கள், நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை டைம் இல்லை. ஏலியின் காரியங்களை மட்டும் பார்ப்போம். 1 Samuel 1:9 ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு தூதன் ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். ஓகே, கவனிங்க, ஆசாரிப்பு கூடாரம் அங்க உட்கார்றதுக்கான இடமே கிடையாது, இவர் உட்கார்ந்திருந்தாராம். நீங்கள் நியாயபதிகள் 20:28 வாசித்தீங்கன்னா பினகாஸ் நின்றான் என்று படிக்கிறோம். 20:28 நியாயபதிகள்
ஆரோனின் குமாரனாகிய எலெயாசரின் மகன் பினகாஸ் அந்நாட்களில் கர்த்தருடைய சந்நிதியில் நின்றான். அவருடைய சந்நிதியில் நின்றான். இவரோ உட்கார்ந்திருந்தார். அப்ப ஊழியம் அசதியாய் செய்யப்பட்டது. ஆசாரியன் நின்று ஊழியம் செய்யறவன் உட்கார்ந்துட்டான். மாத்திரமல்ல ஒன்னு சாமியில் 1:12 வாசிங்கன்னா அங்க அண்ணால் அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் அன்னாளுக்கு பிள்ளை இல்லை என்பது நமக்கு தெரியும். பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னால் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. ஆகையால் அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? கடலா மூடி இருக்குதே, இப்ப நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அப்பனா என்ன அர்த்தம்னா, ஏலி காலத்துல ஒரு பெண்ணுகிட்ட போய் இதை கேட்குறோமேன்ற ஒரு யோசனை இருக்கணும். அவரு ஆசாரியன். அப்போ அந்த காலத்தில் பெண்கள்லாம் கூட குடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. அதனால தானே இல்லாட்டினா திடீர்னு கேட்பாரா? சோத்திரம் ஆ, எது வரைக்கும் குடித்திருப்பாய்? அதற்கு அண்ணால் பிரத்யுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே. அண்ணால் எப்படி சொல்லியிருக்கான் இன்னைக்கு இருக்கிற ஆசாரிய ஏலியை கேட்டா, இந்நாளில் இருக்கிற அண்ணால் அப்படியெல்லாம் நான் அடப்பாவி மனுஷனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? ஏன் உதட்ட பார்த்திய, மேலே கொஞ்சம் அப்பில் பார்த்ததுன்னா கண்ணிலேருந்து தண்ணி வருது, அதை பார்க்கல? மனக்லேசம் இன்னைக்கு இருக்கிற அண்ணாள்கள் போட்டு தள்ளிட்டுருப்பான். அப்படியெல்லாம் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்றால் சோத்திரம். என்ன சொல்ல வர, இவன் வாய்ப்பாக்குற ஊழியம். முதல்ல ஆசனத்தில் அசதியாக உட்கார்ந்து ஏலி அசதியாக உட்கார்ந்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அடுத்தது வாய் பார்த்து செஞ்ச ஊழியம் தவறாக புரிந்து கொள்கிறது மக்களை. அடுத்தது 2:12, நீங்கள் 2:12 எடுத்து வாசிங்கன்னா, ஏலியின் குமாரர் பேலியாலின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஆசாரினுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்கலை. அட்வான்டேஜ், ஏன்னா நித்திய ஆசாரியப்பட்ட நம்மக்கிட்ட இருக்கும். நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க தான் இது இருக்கும், அதில் எப்படி போனான்னா அப்படின்ட்டு விட்டுட்டான். சோத்திரம், ஆசாரியனாக இருந்தாலும் கர்த்தர் இவங்க கூட பேசலை. நீங்கள் 22 வாசித்தீங்க, 22-25 வரைக்கும், 2:22-25 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்புக்கூடாரத்தின் வாசலிலே கூட்டங்கூடுகிற ஸ்திரீகளோடு சைனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, தகப்பன் பிள்ளைங்க இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறாங்கிறத கேள்விப்பட்டு, அவர்கள் நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்ல கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். பிள்ளைகளின் பாவத்தை குறித்து ஒரு முடிவான மற்றவங்க சொல்ல தான் கேட்குறான். இவன் பார்க்கலன்ற மாதிரி மற்றவங்க சொல்ல தான் கேட்குறான். ஒரு தகப்பனா பிள்ளைகளின் பாவம் பிள்ளைகளின் காரியங்களை குறித்து நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஒரு ஆசாரியனா அதை தவறிவிட்டான். 29 வாசித்தீங்கன்னா, அதே அதிகாரம் 29 வசனம், சாமுவேல் என்னும் பிள்ளையாக என் வாசஸ்தலத்தில் செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படி நீ என்னை பார்க்கலும் உன் குமாரரை மதிப்பானேன். கர்த்தரை விட பிள்ளைகளை அதிக கனம் பண்ணிட்டான். 3:13 அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தை நிமித்தம் பிள்ளைகளை அடக்கலை.
இல்லை ஓ கண்ட்ரோல் மீறி போயிட்டான். அப்போ கண்ட்ரோல்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ண, தலைக்கு மிஞ்சி போயிடுச்சு. தலைக்கு மிஞ்சி போகிறதுக்கு முன்னாடி கீழே இருந்தாங்களா, அப்போவே தட்ட வேண்டியது தானே. கண்ட்ரோல் மீறி அடக்காமல் போயிட்டான் பிள்ளைகளை. 18வது வசனம், ஏலி சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களெல்லாம் அவனுக்கு அறிவித்தான், ஏலி கிட்ட அறிவித்தான். அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். அதாவது என்ன சொன்னானா, எப்பா உன் பிள்ளைங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, அவங்க செத்துருவாங்க அப்படின்னா, அவர் கர்த்தர் அவர் பார்வைக்கு நலமானதை செய்வாராக. பொறுப்பற்ற பதில். ஐயோ நம்ம குடும்பத்தில் இப்படி இருக்குதே, நம்முடைய காரியங்கள் இப்படி இருக்கு, எல்லாம் கேவலமாக நினைப்பாங்களே, இப்படி ஜனங்களுக்கெல்லாம் இது இதுவாக நிச்சயமாயிடுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு பொறுப்பற்ற பதிலை சொல்கிறோம். சோத்திரம் ஏலி கவனிங்க, ஏலியின் இடத்துல கர்த்தர் பேசவே இல்லை. ஒரு தேவ மனுஷன் மூலமாக என்னென்ன சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார், அசட்டை பண்ணுகிறவர்கள் கன இன பண்ணப்படுவார் என்று சொல்லப்பட்டதெல்லாம் ஒரு தேவ மனுஷன் மூலமாக ஏலிக்கு சொல்லப்பட்டது. பிறகு சாமுவேல் மூலமாக கர்த்தர் பேசினார். சாமுவேல் மூலமாக பேசி கர்த்தர் ஏலிக்கிட்ட சொல்ல சொல்லி ஏலி போய் அதை போய் சாமுவேல் போய் ஏலிக்கிட்ட சொல்கிறான். இனி ஆசாரியன் தேவ சமூகத்தில் இருக்கிறவன் உன்னோடு கூட கர்த்தர் பேசலை, இன்னொரு மனுஷனோடு கர்த்தர் பேசுகிறாரு, ஒரு சின்ன பிள்ளையோட கர்த்தர் பேசுகிறார், எந்த இடத்துக்கு போயிட்டீங்க? ஆசாரியன் தேவ சமூகத்தில் ஊழியம் செய்தவர்கள் நித்திய ஆசாரியப்பட்ட உங்ககிட்ட இருக்கும்னு சொல்லப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் மத்தியில் காணப்பட்ட இந்த பாவங்கள் தான் தேவன் பேசாமல் இருந்ததுக்கான காரணம். அசதியாக ஊழியம் செய்கிறது, தவறாக புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, பிள்ளைகளை சரியாக வளர்க்கலை, கண்டிக்கலை, பொறுப்பற்ற பதில், எப்படி வேணால் நடக்கட்டும் போப்பா அப்படின்றது, இதெல்லாம் ஒரு பொறுப்பற்ற காரியங்கள்லாம். ஒரு ஆசாரியன் தவறிட்டான், கர்த்தர் அவங்ககிட்ட பேசலை. ஏலியின் காலத்தில் பிரச்சனை ராஜா இல்லை, மல்கியாவின் காலத்தில் ராஜா வரப்போகிறார். ஏலியின் காலத்தில் ராஜா இல்லை, மல்கியாவின் காலத்தில் ராஜா வரப்போகிறார். பிரைஸ்ரா 3 அதிகாரங்களில் மல்கியா தீர்க்கதரிசனம் முடிக்க போகிறேன். 3 அதிகாரங்களில் ஜனங்கள் கேள்வி கேட்டாங்க, 4வது அதிகாரத்தில் கர்த்தர் பதில் சொல்கிறாரு. என்ன பதில்? 4:2 மல்கியா 4:2 கடைசி வசனமாக வாசி முடிச்சிடலாம். ஆனாலும் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் இருள் மறையும், நீதியின் சூரியன் வெளிச்சம் உதிக்கும், அதின் சட்டை நிழலில் ஆரோக்கியம் இருக்கும். கொரோனா வைரஸ் உங்களை பாதிக்காது. கர்த்தருக்கு பயந்து அவர் நிழல்ல இருக்கிறவங்க மேல வெளிச்சம் உதிக்கும், அவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளை போல வளருவீர்கள். ஆமென் சொல்லிட்டு அப்புறம் அப்படியே துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 5வது வசனம் 6வது வசனம், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். யோவான் ஸ்நானகனை அனுப்புகிறேன். அவன் என்ன பண்ணுவான்? நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். அவன் வர வரைக்கும் நான் சைலண்டா இருப்பேன். ஏலியின் காலத்துல சாமுவேல் வர வேண்டும். தீர்வு என்ன? ஏலியின் காலத்தின் மௌனத்தை கலைக்க யார் வர வேண்டும்? சாமுவேல் பிறக்க வேண்டும். எழுப்புதல் பிறக்க வேண்டும். எழுப்புதல காணும் வரைக்கும் அண்ணால் தன்னை ஊற்றி விட வேண்டும். சபை அண்ணால் இங்க யோவான் ஸ்நானகன் வர வேண்டும். வெளிச்சம் உதிக்கும். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது. ஆண்டவருடைய வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவன் வர வேண்டும். நிச்சயமா நான் சொல்லுவேன், இந்த லாக்டவுனுக்கு பிறகு கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு கூட்டத்தை எழுப்ப போகிறார். ஆகவே தொடர்ந்து கவனமாய் கேட்போம்.
இந்த காரணங்களினாலே தேவன் மௌனமாக இருந்தார். இந்த காரணங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மனந்திரும்புவது கேட்ட நாட்களாக இதை பயன்படுத்திக் கொள்வோம். அடுத்த வாரம் மௌனம் கலையட்டும் என்கிற காரியத்தில் பேசலான் இருக்கேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யார் வந்தால் மௌனம் கலையும். ப்ரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரேக்கிங் தி சைலன்ஸ். தேவ சமூகத்தில் எல்லாரும் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் பாவங்கள் உம்முடைய கை குறுகி போகாதபடிக்கு, உம்முடைய செவி மந்தமாகாதபடிக்கு, ஆண்டவரே உம்முடைய முகத்தை மறைக்காதபடிக்கு, மறைக்கிறபடிக்கு காத்து இருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய கை குறுகி போகவில்லையே, உம்முடைய செவி மந்தமாகவில்லையே, உம்முடைய முகம் மறைக்கப்படவில்லையே, ஆனாலும் மறைவாக இருப்பதற்கு எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் பாவங்களுமே காரணமாக இருக்கிறது. எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் கையை உயர்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே என் பாவங்களை என்னை விட்டு நீக்கும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். என் பாவம் என்னை விட்டு நீங்கட்டும், எனக்கு உணர் உள்ள இருதயத்தை தாரும். கேளுங்க, உணர் உள்ள சென்ஸ்லெஸ் ஹார்ட் வேண்டாம், உணர்வற்ற இருதயம் வேண்டாம், உணர் உள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. நான் எதிர திரும்ப வேண்டும் என்பது எனக்கே தெரியாமல் இருக்கக்கூடாது. ஓ ஆண்டவியானவரே, என்னோடு இடைபடுவீராக. உமக்குரியதை நான் உமக்கே கொடுத்துட்றேன் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கே கொடுத்துட்றேன்ப்பா. ஆண்டவரே எனக்கு உதவி செய். மகிமை உமக்குரியது, தசமபாகம் உமக்குரியது ஆண்டவரே, ஆத்துமாக்கள் உமக்குரியவர்கள், நாங்கள் உமக்குரியவர்கள், பழி வாங்குதல் உமக்குரியது, இதை நாங்கள் கையில் எடுக்க மாட்டோம். தேங்க்யூ ஜீசஸ். வீண் வார்த்தைகள் ஆண்டவர், தேவ பக்தி வீண் என்ன சொல்ல மாட்டப்பா. எங்கள் ஜபம் ஒரு நாள் வீண், எங்கள் காணிக்க, எங்களோட உபவாசம், எங்கள் தரிப்பரிசோதனை, எங்களை ஒழுக்கப்படுத்துகிறது, எங்களை ஒடுக்குகிறது, எங்களை ஆராய்ந்து பார்க்கிறது, ஓ வேத வசனத்திற்கு ஏற்றார் போல எங்களை செய்கிறது எதுவும் வீண் அல்ல. முடிவிலே நாங்கள் சமாதானத்தை நித்தியத்தை காண்போம். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏலியின் காலத்தில் ஆண்டவரே, ஏலியின் நியாயாதிபதியின் பாவங்கள் எங்களை சேராதபடி எங்களை விலக்கி காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாருமா பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, கேட்கமா மனம் நொந்து பரிசுத்தம் கெஞ்சுகிறே, பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோடி தீரும் சுத்த ஜோதி பிதாவே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மௌனம் கலையட்டும். உம்முடைய மௌனத்திற்கு காரணமா இருக்கிற எங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் எங்களை விட்டு விலக்கி ஏறலும். உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவி ஒரு விசை கூட இந்த நாளில் எங்களை சுத்திகரியும். நாமும் மகிமைப்படட்டும். உமக்கு பிரியமாய் சாட்சியா ஜீவிக்க எங்களுக்கு கிருபைத்தார். தொடர்ந்து தேவ பிரசன்னத்தை எங்களை வைத்துக் கொள்வது விசைங்கப்பா. ஆண்டவரே மாலையில் நடக்கிற சிறுவர் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. நாளைக்கு காலையில் இருக்கிற வாக்குத்த ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே இனிவரும் நாட்களில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை கவனமாய் சரியாக ஆண்டவரே ஆண்டவரே உற்சாகமாய் ஆண்டவரே நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இருக்கிற இடங்களில் பார்க்கிற இடங்களில் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.